ஹலோ வணக்கம், வெல்கம் டு டெய்லி எக்ஸாம் தமிழ்ச்சேனல். முயன்றால் முடியாதிலே முயலாகிட்டால் உனக்கு இந்த இது விடை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதில் பார்த்த மாதிரி, அதாவது பிபிஏ அது மட்டும் இல்லாமல் பிசிஏ இந்த ரெண்டு கோர்ஸில் கவர்மெண்ட் ஜாப்க்கு எந்த ஒரு டிகிரி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரின கோர்ஸ்க்கு என்ன மாதிரின ஜாப்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். டெக்னிக்கலாக என்ன மாதிரின கவர்மெண்ட் ஜாப் பிபிஏ எடுத்தவங்களுக்கு கிடைக்கும், இல்லை பிசிஏ எடுத்தவங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா எந்த டிகிரி எடுத்தவங்களுக்கு எந்த மாதிரின எக்ஸாமை கிராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிபிஏ எடுக்கலாமா இல்லை பிசிஏ எடுக்கலாமா, பிபிஏ பிசிஏ முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அந்த மாதிரியான கனவோடு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிபிஏ எடுத்தால் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பிசிஏ எடுத்தால் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ரெண்டு கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் எந்த ஒரு டிகிரி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், எது எடுத்தால் என்ன மாதிரியான ஜாப்லாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பிசிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா பிபிஏ பொறுத்தவரை பார்த்தா தியரிக்கு அதிக பின்னாடி இம்பார்ட்டன்ஸ் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. பிபிஏ கோர்ஸ் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தா நிறைய வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில் பார்த்துருப்போம். காமனாக வந்து பிபிஏ கோர்ஸ் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சப்போஸ் இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி அதிகப்படியாக வந்து பார்த்தா தியரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரியான டாபிக் கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிசிஏ பொறுத்தவரை பார்த்தா தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. பட் பிபிஏ பொறுத்தவரை பார்த்தா தியரிக்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் ரெண்டுமே வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் உங்களுக்கு. பிபிஏ அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பற்றி படிப்பீங்க, பிசிஏ அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பற்றி படிப்பீங்க. ரெண்டும் வந்து பார்த்தா ஒன்றுக்கொன்று ரொம்ப ரிலேட்டிவ் இல்லாத கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுமே நார்மலான ஒரு டிகிரி தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஜஸ்ட் பிபிஏவோ இல்லை பிசிஏவோ முடித்த உடனே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அவ்வளோ ஒன்றும் நல்ல சேலரியெலாம் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பிஜி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்பும் சரி கவர்மெண்ட் ஜாப் டெக்னிக்கலாகவும் சரி இல்லை வந்து பார்த்தா ப்ரைவேட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை நான் வந்து ஒரு பிபிஏவோ இல்லை பிசிஏவோ முடிச்சுட்டு சடனாக வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணும் பட் அந்த ஜாபோட சேலரி கொஞ்சம் ஹையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு ரெண்டு வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்று டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்களா, ஒன்று வந்து காமனாக எனி டிகிரி முடிச்சவங்களுக்கான ஜாப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பிபிஏவும் பிசிஏவும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிபிஏவை கம்பேர் பண்ணும்போது பிசிஏ எடுத்தவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு சில ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் பிபிஏ எடுத்தவங்களுக்கு அவ்வளோக்கா டெக்னிக்கல் ஜாப்லாம் இருக்காது உங்களுக்கு. இதுவே நீங்கள் எம்பிஏ படிச்சிங்க அப்படின்னா பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ அதுவும் எம்பிஏல வந்து பார்த்தா இந்த ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கல் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டுக்க. இதுவே பிபிஏ முடிச்சவங்களுக்கு டைரக்டாக டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா மோஸ்ட்லி எந்த ஜாப்மே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஜாப்பில் பிபிஏ முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி பிபிஏ முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பிபிஏ ரெலவெண்ட்டான ஜாப் அப்படின்னு கவர்மெண்ட் பொறுத்தவரையும் டெக்னிக்கலாக எந்த ஜாப்மே இல்லை. நீங்கள் வேணால் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே பிசிஏ அப்படின்னு எடுத்தால் பிசிஏ முடித்தவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு சார் பார்த்தோம்னா பிசிஏ முடித்தவங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி டெக்னிக்கல் ஜாப் இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா பேங்க் ரிலவெண்ட்டான ஒரு சில ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பேங்க் ரிலவெண்ட்டாக ட்ரை பண்ணிக்க அப்படின்னா ஒன் இயர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக ஐபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க. இது வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். மோஸ்ட்லி ஐபிஎஸ் அப்படின்னாவே சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் ஐபிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது, ஐபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. ஐபிஎஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த காமனாக கனரா பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிஎஸ் எக்ஸாம் மூலிமா சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. இதுவே ஐபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு எடுத்தால் இது வந்து ரூரல் ஏரியாவில் இருக்குல்ல தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கான எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஐபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஸோ இது கீழே வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல்
செக்ரட்டரி இந்த மாதிரியான வேகன்சி வந்து ஸோ 1 இயர் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து அந்த போஸ்டிங்க்கு பிசிஏ முடித்தவங்க. அதாவது இந்த போஸ்டிங்க்கு இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க, இல்லை கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. பட் 1 இயர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் பிசிஏ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இதுக்கெல்லாம் மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி வரும். ஸோ அதில் வந்து ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. இந்த ஐடி ஆஃபீஸர் பொறுத்தவரை பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஏ பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்களாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பிசிஏ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்ன அப்படின்னு பார்த்தா வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் சேலரி வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் 30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாப் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேலரி 42,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சவராபிக்கு கீழே வர ஆஃபீஸர் சேல் 2 கீழே வர ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்ன அப்படின்னு பார்த்தா வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் வந்துட்டு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் அதிக அளவில் இருப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிலபஸ் வைஸாக கொஸ்டின்ஸில் நிறைய கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெக்னிக்கலாக போகிறீங்க அப்படின்னா ஒர்க்கும் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே இங்கே கம்ப்யூட்டர் பற்றி படிச்சிருக்கனால ஒர்க்கும் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கொடுக்கறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஸ்டார்டிங்கில் 30,000-40,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சேலரி தான் உங்களுக்கு. ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பற்றி ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து படிக்கும் போதே பேசிக் கான்செப்ட் டெக்னாலஜிலாம் அப்டேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. வீடியோ நம்ம சேனல் இருக்கு ஐபிஎஸ் ஆர்ஆர்பி பற்றியும் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ் பற்றியும் இருக்காது. எது எதுக்கு எப்படி எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரிலவெண்ட்டான வீடியோ அடுத்தடுத்து வந்தோம். ஸோ இந்த மாதிரி பிபிஏவை கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கல் ஜாப் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிபிஏவோ இல்லை பிசிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து பிஜி டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்னா இப்போ பிசிஏ முடித்தவங்க எம்சிஏவோ இல்லை பிபிஏ முடித்தவங்க எம்பிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் டெக்னிக்கலாக வந்து நிறைய ஜாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முக்கியமாக எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரிலாம் டிகிரிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமில் இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் பட்ட நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. சொல்ல போனால் எம்பிஏக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எம்சிஏக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிபிஏ இல்லை பிசிஏ முடிச்சுட்டு டெக்னிக்கல் ஜாப் ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி எம்பிஏ அதுவும் எம்பிஏல வந்து பார்த்தா இந்த ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம், எம்சிஏ பொறுத்தவரை பார்த்தோம்னா காமனாக எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெக்னிக்கலாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேகன்சிலாம் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தா பிபிஏ வர்சஸ் பிசிஏ தான் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி பிபிஏ வர்சஸ் பிசிஏ எடுத்தவங்க என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ காமனாக எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரியான ஜாப்லாம் இந்த 2 டிகிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் அப்படின்னு. ஏன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டாவே சிலபஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா மிக்ஸ்டு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிசிஏ எடுத்திருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும் பேங்க் எக்ஸாமெலாம் வந்து பார்த்தா. ஸோ அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிபிஏ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுவும் பிபிஏல குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் இந்த பேங்கிங் ரிலவெண்ட்டாக இன்சூரன்ஸ் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிற டாபிக் வரும். இதெல்லாம் எல்ஐசி எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. இன்சூரன்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்காக அந்த டாபிக் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. கண்டிப்பாக வந்து அடுத்த டாப்பிக்கும் மிக்ஸ்டாக தான் கேட்பாங்க. பட் அந்த மாதிரியான டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி பிபிஏ இல்லை பிசிஏக்கு ஈக்குவலாக அப்படியே சிலபஸ்க்கு 100% மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே இல்லை. உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டாபிக் ரொம்ப படிக்க பிடிக்குமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டியூடு இந்த டாப்பிக்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி,
ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இங்கிலீஷ்லாம் ரொம்ப படிக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரயில்வே சூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வேல இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிசினா தமிழ்லே எழுதிக்கலாம், ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் தமிழ்லே எழுதிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லாக இருக்குது, கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஜாப்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி இந்த மாதிரியான டாபிக்லாம் நல்லா படிப்பேன் அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் பேஸில் எந்த டாபிக் ரொம்ப படிக்க பிடிக்குமோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா கவர்மெண்ட் ஜாப்போட சிலபஸையும் ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன டாபிக் வந்து இப்போ யூபிஎஸ்சியோட சிலபஸ் அப்படின்றதுல எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஹிஸ்ட்ரிலேருந்து பொலிட்டிக்கல்லேருந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே பேங்க் எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்றதுல ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ் கொஸ்டின் வரும், பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்கள் ஸ்கில் பேஸில் எந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப படிக்க பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே கூட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் பிபிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இல்லை பிசி இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இல்லை இனிமே தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா கூட டிகிரி பேஸில் இருக்க எக்ஸாம்ஸ்லாம் சூஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட்டாக ஆஃப்லைன் டெஸ்ட்டாக செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா, செக்ஷனல் டைமிங் இருக்கா, இந்த மாதிரி ஃபுல் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிபிஏ பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், அப்படியே உங்களுக்கு 100% சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற ஜாப்லாம் எதுவுமே இல்லை. எடுத்தனாலும் உங்களோட ஹார்டும் உங்களோட வந்து பார்த்தா டெடிக்கேஷன் பேஸில் மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா பிபிஏ இல்லை பிசிஏ எந்த கோர்ஸ் எடுத்தோம்னா என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம், எது வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு பெஸ்ட் டிகிரியாக இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஒரு சில பேரண்ட்ஸ் கூட இந்த மாதிரியான டவுட் இருக்கும். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பசங்களை என்ன மாதிரியான டிகிரி எடுக்க வைக்கலாம், பிபிஏ எடுக்க வைக்கலாமா, பிசிஏ எடுக்க வைக்கலாமா, எது எடுத்தால் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப்க்கு எந்த ஒரு டிகிரி பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரியான சிம்பிளான டிகிரிலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கன்வீனியாக இருக்குது அப்படின்னா பிபிஏ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிசிஏ சூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிசிஏ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலான டிகிரிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போதே உங்களோட சப்ஜெக்ட்டில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுத்து, ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பும் வந்து பார்த்தா நீங்கள் 90% வச்சுருக்கணும், 80% வச்சுருக்கணும் அப்படிலாம் கேட்கறதுல மினிமம் கிளியர் பண்ணியிருந்தாவே போதும். ஒரு சில ஜாப்பில் வந்து பார்த்தா 50% மேலே வச்சுருக்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போதும் எஃபெக்ட் போட்டு ஒன்று சென்டர் போயோ இல்லை ஓன் ஸ்டடி பண்ணியோ இப்போலாம் ஆன்லைனில் எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போலாம் வந்து பார்த்தா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக அளவில் இருக்காங்க. ஒரு 1000 வேகன்சி வருது அப்படின்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.